ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக தான் வந்து நான் இதை ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு போகும்போது ஃபஸ்ட் டேவே நம்ம போனோம். ஃபஸ்ட் டே போகும்போது செம்ம கிளைமேட், இந்த வியூலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் கிளிப் வந்து என் தம்பி வந்து ஷூட் பண்ண சொன்னான். ஏன்னா வந்து இது ஸ்லோமோவில் வச்சு நான் ரீல்ஸ் பண்ணணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொன்னான். ஸோ அது வந்து நான் இந்த போர்ஷனில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்த வியூ வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து சேர்த்து போர்ட்ரைட் மோடில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ அப்போ கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. பார்த்தா வந்து ஃபோனை எடுத்துகிட்டு வரல, ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. சும்மா போயிட்டு அது போக பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஸோ ஏடிஎம் போகிற வேலையும் இருந்துச்சு. நம்ம வந்து பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு வந்தாச்சு அதோட. ஸோ எனக்கு வந்து இல்லை, நம்ம கண்டிப்பாக விலாக் எடுத்தே ஆகணும், இந்த வியூ செம்மையாக இருக்குது, நம்ம எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். செம்ம க்ரீனியாக இந்த சைடு ஃபுல்லாகவே சூப்பர், மழை பெஞ்சு நல்ல அந்த ஃப்ரெஷ்னஸோடு இருந்துச்சு. அந்த லீவ்ஸு, அந்த மரங்கள், அந்த அது இந்த இதை வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. இது வந்து அந்த வெயில் தான் இருக்குது, பட் வந்து நம்ம மேலே வந்து அந்த வெயில் வந்து உரைக்கலை, நல்லா ஒரு இதமான சூடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணால் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து என்னன்னா, தம்பி சொல்லிட்டா அக்கா நீ ட்ரைவ் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நானும் காலை எடுத்து வச்சு பார்க்குறேன். ஏன்னா எடுக்க கால் அந்த மூமெண்ட் பேலன்ஸ் வந்து வரல. ஸோ நம்ம கட்டு பிரித்ததுக்கப்புறம் வந்து இன்னும் அந்த பேலன்சிங் வந்து வரல. ஸோ இதெல்லாம் வந்து வேறு லெவல் வியூ. நம்ம ஃபோன் வந்து 4K வீடியோஸா. ஸோ வந்து கிளிப்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோஷூட் ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணேன், பட் வந்து மார்னிங் டைம்னால வந்து அவ்வளோவா யாருமே போகலையா. ஸோ ஃபோட்டோஸ் கொஞ்சம் இது வந்து நான் நல்லாவே எடுத்திருந்தேன். ஸோ வந்து ஓகே, கட்டு பிரித்ததுக்கப்புறம் வந்து நம்ம கால் பேலன்ஸ் எடுத்து வச்சு பார்க்குறான். வந்து எனக்கு வரவே இல்லை. அவன் சொன்னான், அக்கா நான் பின்னாடி உட்காந்து பிடிச்சிக்கிறேன், நீ எப்படியா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஏன்னா ஒரு கால் தான் பேலன்ஸ் வருதுல, இந்த கால் என்னால் மூவ் கூட பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அவனுக்கும் காலேஜுக்கு டைம் ஆச்சு, அவன் வந்து ஈவினிங் பேட்ச், ஸோ அவனுக்கு டைம் ஆச்சு. ஸோ மார்னிங் டைமில் மட்டும்தான் அவன் அவைலபிளாக இருப்பான். ஸோ இப்போ நம்ம எங்கே போய்கிட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த அத்தியூத்துக்கு முன்னாடி உள்ள பெட்ரோல் பங்க்குக்கு தான் இப்போ வந்து போய்கிட்டிருக்கோம். ஸோ இந்த சைடு வந்து ரெண்டு இருக்குது, அழகன்குளம் தாண்டி நஜியா ஸ்கூல் பக்கத்தில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் மெயினில் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா வந்து இந்த சைடு, ஸோ இந்த கோப்பை மடம் தாண்டி இருக்குது. ஸோ இந்த வியூலாம் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம், செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்லோமோவில் போட்டிருக்கணும், பட் வந்து மேலே வியூ இது எல்லாமே எடுக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்தேன். ஸோ வந்து இந்த மோட்டோ விலாக் வந்து நான் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த விலாக் வந்து, நீங்கள் ஆல்ரெடி நிறைய ரைடர்ஸ் வந்து போயிருப்பீங்க, எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நீங்கள் போகும்போது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் ஷூட் பண்ண இந்த வியூ, இந்த பிளேசஸ், இந்த டைமிங், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.